வந்து நீ மறந்துட்டியா? இன்னைக்கு எமோஜி எண்ட்லெஸ் கருத்தம் பண்ண போறோம். கருத்து தானே? எப்படி செஞ்சதுன்னு பாப்போமா? வாங்க வீட்டுக்குள்ள போலாம். எமோஜி எண்ட்லெஸ் கார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற கலர் ஷீட் வேணும். அத டயகனலா ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் அதே மாதிரி டயகனலா ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இத ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஆப்போசிட் சைடையும் ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்ப இந்த இதை எடுத்து இந்த சென்டர்ல இருக்கிற லைனோட வச்சு கரெக்டா ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஆப்போசிட் சைடையும் அதே மாதிரி ஆஃப் ஆஃப் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு எட்ஜஸ் பண்ணி இந்த ரெண்டு சைடும் பண்ணியாச்சு. இப்ப இந்த ரெண்டு சைடு பண்ண போறோம். இதோட ஆப்போசிட் சைடுலயும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வரும். இதுல இப்ப இந்த ஆஃப் எப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த ஆஃப் எப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு சென்டரா வச்சு ஒரு ப்ரஷ் கொடுத்தீங்கன்னா இந்த ஷேப்ல வரும். இதே மாதிரி எல்லா ஃபோர் சைட்ஸும் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி பண்ணோம்னா இப்ப நம்மளுக்கு ஃபோர் சைட்ஸ் இருக்கு. சோ இந்த ஃபோர் சைட்ஸ்லயும் ஃபோர் எமோஜி பண்ண போறோம். அதுக்காண்டி இது மாதிரி ஃபோர் சர்க்கிள் ஷேப்ல எல்லோ கலர்ல இருக்கிற ஷீட் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம எமோஜி வரைஞ்சு இப்ப எமோஜி வரைய போறோம். இப்போ ஒரு எமோஜி பண்ணி முடிச்சாச்சு. இப்ப த்ரீ எமோஜி பண்ண போறோம். இப்ப நான் எமோஜி எல்லாம் வரைஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப இத ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி அதை இன்னொரு ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஃபோர் பார்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஃபோர் பார்ட்ஸையுமே தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபோராக கட் பண்ணிட்டு இந்த ஃபோரையுமே இந்த ஒவ்வொரு எட்ஜில் வச்சு ஒட்டிக்கிட்டீங்கன்னா இது மாதிரி ஒட்டிட்டு அப்புறம் இந்த சைடு ஒன்று இதே மாதிரி ஃபோர் சைட்ஸையுமே ஃபோர் எமோஜி ஒட்டிக்கோங்க. எமோஜி எண்ட்லெஸ் கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஃபன் கேமா இருக்கும். இது பசங்கள்கிட்ட கொடுத்து ஜாலியா விளையாடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜெயந்தி பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.